வணக்கங்க. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டங்க, சின்ன சேலம் தாலுக்கா பாக்கம்பாடி கிராமத்தில் இருக்கேங்க. காட்டுக்கோட்டையில் குடி வசிக்கிறேங்க. நிலத்தில் என்னுடைய நிலம் ஒரு 3 ஏக்கர் இருக்குங்க. 3 ஏக்கர்லேயும் மரவள்ளி பயிர் செய்திருக்கிறேங்க. இவங்க என் மனைவிங்க. இவங்க தான் என்னோட அந்த 3 ஏக்கர் நிலத்துக்கு உதவியாக என் கூட பணி புரிகிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு 2-3 பசங்கங்க, 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுன்னு விவசாயத்தை வச்சு தான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேங்க. என்னுடைய பையன், ஒரே பையன் சிலம்பரசன் பேர். அவர் வந்து நம்ம விவசாயிங்கிறதுனால விவசாய படிப்படிக்கு எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுங்க. அவர் பிஎஸ்சி அக்ரி படிக்க வச்சேங்க. படிச்சுட்டு இப்போ ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாருங்க. இந்த விவசாயத்துக்கு என்ன உரம் போடணும், என்ன பயிர் செய்யணும் அப்படிங்கிற முறையில் எல்லாம் வந்து எனக்கு அவர் உதவியாக பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நல்லபடியாக போய்கிட்டுருக்கு விவசாயம். இது சின்ன வயசில் ஒரு 5 வயசில் எங்கள் அப்பா பள்ளியிடம் சேர்த்து விட்டாருங்க. ஆனால் ஒரு 5வது வகுப்பு வரையும் படித்தேங்க. அதுக்கு மேலே எங்கள் அப்பாவும் விவசாயி தாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் சொன்னாருங்க, என் கூட படித்தவங்களாம் நீ வாத்தியாராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, நீ படிச்சுக்கப்பா, உனக்கு திறமை இருக்குதுன்னு சொன்னாருங்க சார். ஆனால் எனக்கு வந்து என்னமோ தெரியல, எங்கள் வீட்டில் விவசாயிகளெல்லாம் ஆட்டு மாட்டு மேலே அதிகமாக பாசத்தை காட்டி ஓட்டிட்டு ஓடி மேய்ச்சிட்டு அது மேலேயே இந்த மாட்டுக்கு கொப்பி போடுற மாதிரி அப்படி போட்டு இப்படி போட்டு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுச்சிங்க சார். அப்புறம் பள்ளியோட நின்றுட்டேங்க. நின்ன உடனே அப்புறம் அப்பா கூட அப்படியே கொஞ்சம் விவசாயி தான் கற்றுக்கிட்டேன் சார். கற்றுக்கிட்டு ரொம்ப எனக்கு விவசாயமோ நம்ம பிள்ளைக்கு நல்லபடியாக திறமையாக வரணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நம்ம தான் படிக்கலையே அப்படிங்கிற எண்ணம் தாங்க சார். ஓடி ஆடி விவசாயத்தை நல்லா பண்ணி என் கைக்குள்ள வீக்கத்தை பணம் கடவுள் ஒரு 6 வரைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய எனக்கு 58 வயசு ஆகுதுங்க. இதுவரைக்கும் 6 வரைக்கும் போய்ட்டு 1000 ரூபா கொடுங்க, 2000 கொடுங்க கேட்டதே இல்லைங்க சார். 4 கறவை மாடை வச்சுக்குவேன். அதாவது வந்து அதை கறந்து ஊற்றிக்கிட்டு என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவோடு இருந்தேங்க. அப்புறம் என் மனைவி வந்த பிறகு தனியாக போயிட்டு அப்பா அவங்கள ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு இப்போ நான் தாங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா போய்கிட்டு இருக்குங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிம்மதியாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி படிக்கலையே, நம்ம படிச்சிருந்தால் நல்லா அறிவாளியாக இருக்கலாம், நம்ம மேலே போயிருக்கலாம், கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலாம் நினச்சது உண்மை தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் மறந்துட்டு இப்போ எனக்கு 58 வயசு ஆகுதுங்க, ரிட்டையர்ட் ஆனமா நான் நினைக்கிறேன். பிள்ளைங்களாம் படிக்க வச்சுட்டேன். கவர்மெண்ட் வேலை தான் ரிட்டையர்ட் ஆகிருப்பீங்க? ஆ, ரிட்டையர்ட் 1000 வயசு தாங்க எனக்கு, கரெக்டாக ரிட்டையருங்க. ஆனால் கவர்மெண்ட் இப்போ 2 வருஷம் எஸ் ஆனதான் நான் 2 வருஷம் வேலை பார்ப்பேன். சரிங்களா? விவசாயத்தில் நம்ம காலம் வரைக்கும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க, ஓய்வே கிடையாது. இல்லை, இப்பயும் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. நல்லா வேலை செய்கிறேங்க, எனக்கு மன உற்சாகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. மற்றபடி நல்லா போயிட்டு இருக்குங்க. அது முன்ன பார்த்தது வந்து என்னுடைய உழைப்பு நாள், 20 ஆண்டு காலமாக உழைச்சி சம்பாரிச்ச நிலங்க. இது வந்து பூர்வீக சொத்தை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது. 1-2 ஏக்கர் 25 சென்ட்டுங்க. இதில் கிணறு, பம்ப் செட்டு, மோட்டார் எல்லாம் இருக்குங்க. இதை வச்சு தாங்க நான் ஃபஸ்ட்டில் விவசாயத்தை தொடங்கினேன். தொடங்கி தான் இதில் வந்த வருமானத்தை வச்சு பிள்ளைங்களையும் படிக்க வச்சேன். இதை கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சமாக மிச்சம் பண்ணி தாங்க அந்த 3 ஏக்கர் ஒரு 20 வருஷத்தில் என்னோடய உழைப்பினால் வாங்கினேன், பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இந்த 5 ஏக்கரையும் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. பிள்ளைங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு போய் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது வந்து இப்போ இதோட ஊடு பயிராக வந்து எனக்கு 4-5 பசுமாடு வச்சுருக்கேங்க. 4-5 வெள்ளாடு வச்சுருக்கேன். கோழி காட்டில் குடியதும் விவசாயம் பார்க்குறதுனால 4-5 கோழி வளர்ப்பு கோழியை வளர்த்து அது குஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதுவும் மாதத்தில் எனக்கு 1000 ரூபா நல்ல வருமானமாக கிடைக்குதுங்க. மாத சம்பளம் மாதிரி உங்களுக்கு? ஆமாம், மாத சம்பளம் தாங்க. அதையும் நான் கணக்கு பண்ணி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாத சம்பளம் ஆகுவாங்களோ நம்ம மாதத்தில் ஏதாவது ஒன்று எடுக்கணுமே அப்படின்ட்டு கறவை மாட்டினாலும் எனக்கு கிட்டத்தட்ட 10-15 ஆயிரம் கிடைக்குதுங்க. இதெல்லாம் சேர்த்து மாதம் அந்த விவசாயம் இல்லாதே 20 ஆயிரம் ரூபா கண்டிப்பாக கிடைக்குதுங்க. மாச வருமானம் கிடைக்குதுங்க. பால் ஊத்துறீங்க? பால் ஊத்துறேங்க. ஆடு கோழி விற்கிறது? ஆமாம், ஆடு மாடு கோழி விற்கிறது, ஆடு வளர்த்து அந்த குட்டியில் கிடா விற்கிறது. எல்லாம் கிலோ கணக்கில் தாங்க இப்போலாம் நல்ல ரேட்டுங்க, விற்றுக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு தாங்க இப்போ விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இந்த தீவன புல்லுங்க. இது ஆட்டு மாட்டுக்காக வச்சுருக்கேன். இதை வெட்டி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தீவனம் கொடுத்து ஆடு மாடை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. விவசாயம் வாழ வைக்கும், நஷ்டம் இல்லை. விவசாயம் கண்டிப்பாக வாழ வைக்கிங்க. நான் எதிர்காலத்தில் வந்து முன்னெல்லாம் என்னடா படிக்கலையே அப்படின்லாம் யோசனை பண்ணுறது உண்மைதாங்க. ஆனால் இப்போ உண்மையாலுமே விவசாயம், என் பையனே கூட அப்பா நான் வேலை பார்க்கறத இன்னும் படிக்க வச்சுட்டு விவசாயம் பற்றி எனக்கு எல்லா அனுபவம் தெரியும். நானும் விவசாயத்தை பண்ண உச்சமான தான் பேசிக்கிட்டு இருக்காருங்க என் கூட சேர்ந்து. அப்புறம் வந்துங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே சுற்று வட்டாரத்தில் 2 கிலோமீட்டர் தூரங்க எல்லா மக்களும் இருக்காங்க, எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. எங்களுக்குள்ளார எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் இல்லைங்க. அப்படி கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு 2 பேருக்கு இருந்தால் கூட அதையெல்லாம் சரி செஞ்சு எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் போய் முன்னே நிற்பாங்க.
இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் தம்பியாக இருக்கீங்க? அண்ணன் தம்பியாக இருக்குங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் மனக்காசப்பு இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணி ஏதோ ஒரு நல்லது கெட்டது இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒன்றா சேர்ந்து எல்லாம் தாய்ப்புள்ளையாக தாங்க இருக்கும், நல்லபடியாக தாங்க இருக்கும். இவர் வந்து பக்கத்து நிலத்துக்காரருங்க, பக்கத்து காட்டுக்காரருங்க. இவர் வந்து இப்போ இந்த நிலத்தை அளக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காருங்க, அளந்துக்கணும்னு சொல்லியிருக்க. ரெண்டு பேரும் பேசி முடிச்சுதான் எல்லாம் அளந்துக்கலாம்னு சொல்லியிருக்க. 10 ஆண்டுகள் ஒரு முறை நிலத்தை வாங்கி அளக்கிறது, இல்லை ஒருத்தருக்கு வரப்பு பிரச்சனை வரும்போது அளந்து சரி பண்ணி அந்த வரப்பை நேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லை ஒரு கைமாறும் பொழுது தான் அளக்கணும். இல்லை இப்போ இவர் ஒரு பொருள் வந்து கைமாறும் பொழுது அளக்கிறது அது எப்பயுமே நம்ம வழக்கம் உண்டுங்க. இவர் இந்த நிலத்தை இப்போ புதுசாக கைமாற்றி வாங்கியிருக்காரு, அளக்கணும்னு சொல்லியிருக்காருங்க, அளக்க சொல்லியிருக்கேங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லாத அளந்து முடிச்சுட்டு நல்லபடியாக வரப்பு வாங்கி போட்டுட்டு பண்ண வேண்டியதாங்க. இதெல்லாம் மனக்குறையே மனசுக்கெல்லாம் தீரும். இதனால மனசுக்குள்ளோ மனசுக்குள்ள எந்த ஒரு குறையும் இல்லைங்க. ஒரு நம்ம என்ன அரசாங்க அதிகாரி வந்து அளந்து கொடுக்குறாங்க, அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதானுங்களே. என்ன மேப்பில் இருக்கோ என்ன கல் போட்டுக்கிறோம், ஆ புது வரப்பு போட்டுக்கிறோம், அவ்வளோதான், ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம். இப்போ பாருங்கள், இந்த 2 ஏக்கர் அப்பா கொடுத்தாருங்க, இதை வச்சு அந்த 3 ஏக்கர் வாங்கினுங்க. இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வேறு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்க. எத்தனை வருஷம் ஆச்சுங்க இது 2-3 ஏக்கர் வாங்க? இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேங்க. உங்களுடைய 20 ஆண்டுகால உழைப்பு? 20 ஆண்டுகால உழைப்புங்க, உழைச்சி தாங்க வாங்கினேன். எல்லாம் விவசாயத்தை வச்சு தான் வாங்கினேங்க. 20 ஆண்டு வருஷமாக ஆச்சுங்க அதை வாங்கிறது, கஷ்டப்பட்டு வாங்கினேங்க. இப்போ நல்லா போயிட்டு இருக்கேங்க. நல்ல பழக்கம் இருந்ததுனால வாங்கிட்டீங்க? ஆமாம், எனக்கு நல்ல பழக்கம் தாங்க. உண்மையிலுமே சொல்கிறேங்க, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்ல பழக்கமாக நல்லா தாங்க நம்ம இப்படியெல்லாம் பிழைக்கணும் போகணும் வரணும் ரொம்ப விவரமாக இருப்பேங்க. பெரிய நல்ல நிலைமை ஆசிரியரா இருக்காருங்க, அதனால நாமளும் படிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நம்ம விவசாயத்திலேயே நல்ல ஒரு பெரிய மிஷின் ஆகி நல்லா பண்ணி டெவலப் ஆகணுங்கிற எண்ணத்தெல்லாம் பண்ணணும் சார். வேகத்தில் கண்டிப்பாங்க, அதனால் நம்ம பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படிங்கிறது தாங்க. நல்லா தாங்க படிக்க வச்சு எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. மற்றபடி வந்து கொஞ்சம் ஊரில் இப்போ பெரியவங்க எனக்கு ரொம்ப பழக்கம் இருக்காங்க, ஆனால் நல்ல ஒரு அது என்னன்னாக்கி ஏதோ ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா சொல்லுவேங்க, மற்றபடி தாறுமாறான விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டேங்க. அப்படி மேல்படி ஏதாவது தப்பான விஷயமா இருந்தால் அரசியல் ஏதோ பெரிய கோர்ட் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு சொல்லிடுவோங்க. இதாங்க போயிட்டு இருக்கீங்க, சட்டம் முக்கிய சார் தான், தாத்தா காலத்துல முக்கிய சார் தாங்க, அதெல்லாம் பெரிய குடும்பம் தான் நல்லா இது பண்ணதுனால நல்லதான் போய் முக்கிய சார்லாம் பழகமா போக வருவாங்க. இருந்தாலும் அப்படி போய்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருந்தாலும் எனக்கு முக்கியம் விவசாயம் தாங்க. சட்டப்படி என்ன வேணுமோ அது ஐடியா, சட்டப்படி ஐடியா சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது பேசி முடிச்சோம், நமக்குள்ள முடிச்சுலாம் முடிச்சுக்கலாம், ரொம்ப பிரச்சனை இருந்தாக்க மேலே போய் முறையீடு பண்ணிக்கிங்க. இது மாதிரி தாங்க சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, இப்ப இது வந்து என்னுடைய இடங்க, ஆடு கோழி மாடுங்க, ஒரு நாய் பாருங்க, என் பண்ணுடைய துணைக்கு பாதுகாப்புக்கு வளர்க்குறேன். நாயை மீறி யாரையும் உள்ளே வர முடியாதுங்க, நல்ல நல்ல நாயும் நல்ல பண்ணுதுங்க. அது போல் பாருங்க, ஆடுங்க கோழிங்க. எத்தனை ஆடு இருக்குங்க? இது இப்போ நான் நிறைய வச்சுருந்தேங்க, சூழ்நிலை காரணத்தினால இப்போ எல்லாம் வித்துட்டு ஒரு 2 ஆடு மட்டும் இருக்குங்க. இந்த மழைக்காலம் போனால் கொஞ்சம் வாங்கிக்கலாம், 10 ஆடு கணக்கில் வைக்கலாங்க. இதில் 10 ஆடுக்கு மேலே வைக்கலாங்க. ஆ கொட்டா கூட சிம்பிளாக தான் இருக்குது. ஆமாம், சிம்பிள் தான், ஆட்டு கொட்டா இங்கே போகக்கூடாது. ஆமாங்க. கடன் வாங்கினா போச்சுக்கு, சிம்பிளாக போட்டு நம்ம சிம்பிளாக நமக்குள்ள வருமானத்தை பண்ணுவோங்களே. ஏன் கடனை வாங்கிட்டு பெருசாக பண்ணிக்கிட்டு நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத போயிட்டு இருக்கணுங்க. ஆ பால் குடி இது எத்தனை லிட்டர் பால் வருங்க? 6 லிட்டர் வரும். சரி, காலைல 6 லிட்டர், சாயந்தரம் 6 லிட்டர். சரிங்க, கொடுங்க மாமா. இப்போ இங்கே தான் நான் பால் ஊற்றுறேங்க, காலையிலையும் மழையில வந்து ஊற்றிட்டு போயிட்டு பக்கத்தில் தாங்க, ரொம்ப தூரம்னால 1 கிலோமீட்டர் இருக்கும், நடந்தே வந்துடலாம். நடந்தே வந்துடலாங்க. எத்தனை லிட்டர் வருங்க இது? 6. இது இப்போ ஒரு மாடு தான் கறக்குது, 1-6 லிட்டர் வருங்க.
இந்த மண்ட மாடெல்லாம் சினையாக இருக்குது. காலையில் 6 லிட்டர், சாயந்தரம் சாயந்தரம் 6 லிட்டருங்க. இது டெஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்களா அளவு? அது டெஸ்ட்டுங்க, டெஸ்ட் போட்டு என்ன நமக்கு கொழுப்பு சத்து பிரித்து ரேட் போட்டு கொடுப்பாங்க. அப்பவே சொல்லிடுவாங்க? ஆமாம், அப்போவே ரேட் அப்போவே சொல்லிடுவாங்க. இப்போ என்ன வந்துருக்கு? இப்போ ரேட் என்னமோ 32 ரூபா வந்துருதுங்க ஒரு லிட்டர். இதை பற்றி சொல்லுங்க. கொழுப்பு சத்து அளவு, கொழுப்பு சத்து, இதர சத்து, ஒரு லிட்டரோட விலை, அதுக்கப்புறம் மொத்த ரேட்டு. ரேட்டு இல்லை தெரிஞ்சிடும். ஆ, ரேட் தெரிஞ்சிடும். மொத்த தொகை இது அளவுங்க, 1 14 மேலே வந்து உங்களுடைய நம்பர் போட்டுருக்கோம். நம்பர் 4 லிட்டர் 14 லிட்டர் ஊற்றுருக்கீங்க. கொழுப்பு சத்து 4.6 இருக்கு, இதர சத்து 8.1 இருக்கு, ஒரு லிட்டரோட 32 ரூபா ஒரு காசுங்க. ஆமாம், மொத்தம் இன்னைக்கு ஊற்றின பாலோட விலை 132 ரூபா 50 பைசா. ஆமாம், ஆமாங்க. இது வந்து உங்களுடைய இதர வருமானம்? ஆமாங்க, என்னுடைய இதர வருமானங்க. பால் எடுக்க வண்டி வருதா? பால் வண்டிங்க. ஆமாம், சாயந்தரம் ஒரு வாட்டி, காலையில் ஒரு வாட்டி வருங்க. பண்ணுறப்படிங்க, படிக்கலைங்கிற ஒரு எண்ணம் தானே ஒழிய, ஆனால் எங்கள் சுற்று பட்டறதுல எல்லாருமே படித்தவங்க. எங்கள் சித்தப்பார் வந்து முனியின் ஆசிரியருங்க, அவர் எம்ஏ பிஎட் வாதியாருங்க, ரெட்டையர்டான வாதியாருங்க. அவர் ரொம்ப எனக்கு அறிவுரை நல்லா சொல்லுவாருங்க. அதுவும் இல்லாத சுற்று பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர், நல்ல ஒழுக்கமானவங்க, நல்லவங்க தாங்க. அதனால் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து அவங்க வழியிலேயே நம்ம வர மாதிரியும், நல்லா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத. சில நேரத்தில் பெரிய மனுஷங்கிறதுனால அரசியல் ஈடுபாடு அப்படியே கூப்பிடுவாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனால் இருந்தாலுங்க நான் அப்படியே போயிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியஸ்தர் கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வந்து முழு நேரம் விவசாயம் தாங்க பார்க்குறேன். முழு நேரம் விவசாயம் தாங்க. உங்களுக்கு கிட்டத்த அனுபவங்களை மற்ற இளைய தலைமுறைகளுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாங்க. எனக்கு உள்ள அனுபவத்தை இளைய தலைமுறைகளுக்கோ மற்றவங்களுக்கோ பேசும்போதோ, அப்பா இப்படி பிள்ளைங்க இப்படி பண்ணுங்கள், விவசாயத்தை பண்ணுங்கள், படிங்க, போங்க, வாங்க, கெட்ட பழக்கத்தை போதீங்கன்னு நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுப்பேங்க. எல்லாம் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்லாவே. நான் சொன்னாலும் கொஞ்சம் கேட்பாங்க, அவர் ஒழுக்கமானவர், அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாருங்க. சந்தோஷமாக இருக்குங்க. மற்றபடிங்க நான் சொல்கிறது என்னென்னா, இளைஞர்களுக்கு வந்து படிங்க, நல்ல ஒழுக்கத்துக்கு போங்க, படித்து முடிச்சுட்டு அரசு வேலைக்கு போக முடிஞ்சவங்க போங்க, போக முடியாதவங்க பணத்தை வீணாக அரசாங்கத்துக்கு வேலைக்காக அதுக்காக செலவு பண்ணாதீங்க, விவசாயத்துக்கு வாங்க. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துருப்பாரு, அதுக்கு ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா நிலம் வாங்கிட்டு நல்லா விவசாயம் பண்ணுங்க. அரசு வேலையை விட நல்லாவே பண்ணி போய் நல்லாவே நம்ம நிம்மதியாக இருக்கலாங்க. அரசு வேலை பதிவில் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் விவசாயம். அவசர அரசு வேலை பதிவில் இருக்கிறீங்க, விவசாய படிப்பு பாருங்க. அவசரப்பட்டு குறுக்கோலிக்கு போக வேண்டாங்க. மற்ற வரப்போ வரட்டும், முடியலையா விவசாயத்தை பார்ப்போம். அது வரைக்கும் வந்தாலும் ஏற்றுக்குவோம், வரலனாலும் விவசாயத்தை நிம்மதியாக பார்ப்போம். ஒன்றும் நம்ம வாழ்க்கின்றது கிடையாதுங்க, அரசு வேலை தான் வாழ்க்கின்றது கிடையாதுங்க. கிடைச்ச சந்தோஷம், கிடைக்கல நம்ம விவசாய சந்தோஷம், டபுள் மடங்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வந்து இந்திய மக்கள் எல்லாருமே விவசாயம் தான் அதிகமான பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ஒன்றும் இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு நீங்கள் இளைஞர்களுக்கு போக வேண்டாம். படிங்க, நல்லா ஒழுக்கத்தை கற்றுக்குங்க. படித்து முடித்த பிறகு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சா போங்க, இல்லை தனியாரில் கிடைச்சாலும் செய்யுங்க. அதையும் முடியலையா சொந்தமாக நம்ம விவசாயத்தை பண்ணுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம், நல்லா இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாங்க.